ஐயா நான் உங்கள் பீனிங் கண்ண வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் அப் பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அடி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ள வரப்போது ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வர க்ளூவாலு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுலையும் மாட்டிக்கிடாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு இதில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு க்ளூவால் ஓகேங்களா. க்ளூவாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மோகோ கேரக்டருக்கு சம்மந்தப்பட்டமாக பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவால் வந்து கொண்டு வராங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோக்கோ சம்மந்தப்பட்டவங்க பார்த்திங்கன்னா க்ளூவால் மட்டும் வரல, அது கூட பார்த்திங்கன்னா கட்டணா அது இதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பாம்பு ஸ்கின்னு கெர்னேட் ஸ்கின்னு சி ரெண்டுமே ஒன்று தானே, கெர்னேட் ஸ்கின்னு லூட் பாக் ஸ்கின்னு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா பேட் ஸ்கின்னு அப்படின்னு நிறைய பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. மோக்கோ கேரக்டரோட அவைக்கனிங் ரொம்ப பார்த்திங்கன்னா ஏதோ ஈவெண்ட் மாதிரி நடக்கும் போலையே அப்படி தான் பார்த்திங்கன்னா இருக்குது. டாப் அப் ஈவெண்ட்டுக்கு இந்த ரெண்டு இதை வச்சுக்கோங்க, அடுத்து பேட்டு லூட் பாக்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா. அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோக்கோ கேரக்டர் வச்சு பார்த்திங்கன்னா வரப்போகுது ஓகேங்களா. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் உள்ள க்ளூவால் கொண்டு வருவாங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ கொண்டு வந்துருவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் டாப்அப் வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துருவோம் ஓகேங்களா. டாப்அப்பே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லை. போகிற போக பார்த்தா எப்படி இருக்க போதே பார்த்திங்கன்னா சத்தியமாக தெரில ஓகேங்களா. கேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கவே முடியல, எப்படி எல்லோரும் செலவு பண்ணிட்டு போகிறீங்களோ அது பார்த்திங்கன்னா யூகிக்கவே முடியல ஓகேங்களா. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டாப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவ்வளோ அவ்வளோ பொழச்சிக்கிடுவீங்க. ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கான்னு தராங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓபி 29 நிறைய அட்டாச்மெண்ட் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரிய தெரில ஓகேங்களா. என்கிட்ட வந்து அட்வான்ஸ் ஒரு கிடையாது, நான் யூஸ் பண்ணி பார்த்து கிடையாது. ஆனால் இந்த ஒரு கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஓகேங்களா. அதை பார்த்திங்கன்னா ஏஆர் மேகசின் அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேட் ஆஃப் ஏரை வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் கனுக்கு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அப்படி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு AC-50 AC-80 அந்த ஒரு கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணாங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபேர் குறைவாக பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அதே அட்டாச்மெண்ட் போட்டபோது பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் ஸ்கின்னே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஒரு ஏஆர் மேகசீன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை ஓகேங்களா. அண்ட் நீங்கள் வச்சிருக்க ஸ்கின்னுக்கும் இதை தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் டேமேஜ் இருந்தாலும் டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக கொடுக்கும்போது ரொம்ப பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டாப் அப் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேங்களா. என்கிட்ட ஸ்கின் இல்லாமல் பார்த்திங்கன்னா இருப்பீங்க, இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ். அண்ட் ஸ்கின் இருக்கிறவங்க டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களாம் என்னென்ன பண்ண போகிறானோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சகிச்சுக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணும். எப்படிலாம் பார்த்திங்கன்னா இருக்க போது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. யாருக்குனே வந்து பார்த்திங்கன்னா அந்த யோஏகேக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் உண்டு, இதையும் போட்டுக்கிட்டாங்கன்னா ட்ரிபிள் ரேட் ஆஃப் ஃபேர் ஆன மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப பார்த்திங்கன்னா ஓபி ஆயிரும். அப்போது நம்மளோட இதுதான் பார்த்திங்கன்னா சிக்கமாயிரும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 4-5 அப்டேட் விட்டாலாட்டு டாப் அப் பிளேயர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா நான் டாப் அப் பிளேயர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டாப் அப் பண்ணாமல் இருக்கோம் பார்த்திங்களா, அவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் பொழச்சிக்கலாம். எப்போ பார்த்தாலும் ஸ்கின்னே விட்டுக்கிட்டு கடந்தாங்கன்னா அடுத்து நம்மளுக்கு என்ன தான் அங்கே தீன் தெரில. சரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டுருங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஏர் நம்மளுக்கு இன்பில்ட்டாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ஷாட் கன் மசிலோட அது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அது கூட பார்த்திங்கன்னா அந்த SMG ஆர்மர் பெனிட்ரேஷன் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு வீடியோ வந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணிடுவோம் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பெரிய அடி தான். அதாவது பார்த்திங்கன்னா டாப் அப் பண்ணாத பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா பெரிய அடி. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டிமிட்ரி கேரக்டர் ஓகேங்களா. டிமிட்ரி கேரக்டர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் ஒரு டாப் அப் பிளேயராக இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கேரக்டரை பார்த்தோன்னா கோவப்படுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட அந்த ஒரு எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க ஓகேங்களா. எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஹலாக் மாதிரி அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்லனா அதுவும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, ஹலாக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹெல்த்தும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அவனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே ரிவைவ் ஆகிடும். இப்போ இந்த கேரக்டர் வச்சுருக்கவங்க நீங்கள் எங்கேட்டு போய் நாக் டவுன் ஆகிட்டிங்கன்னா நீங்களும் பார்த்திங்கன்னா செல்ஃப் ரிவைவ் பார்த்திங்கன்னா ஆகலாம் ஓகேங்களா. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா பெரிய அடி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேரக்டர் இல்லாதவங்க. இந்த கேரக்டர் இல்லாதவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் அப் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது ஓகேங்களா. கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே 100 டேமனா இல்லை ஃபேட்டரி வீலா கப்பு ஜிப்புன்னு பார்த்திங்கன்னா எடுத்துட்டு உட்காந்துருவாங்க. நம்மளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அடி வந்து பார்த்திங்கன்னா விழும் ஓகேங்களா. டாப் அப் பிளேயர்ஸுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா பெரிய அடி இந்த ஒரு கேரக்டர் மூலியமாக விழும் ஓகேங்களா. உதாரணத்துக்கு எப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாட்ச் டவரில் ஒரு எனிமி இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்குவாடே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிவைவ் பண்ண முடியும். அதனால் ஒரு ஸ்குவாடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒவ்வொருத்தனையாக நாக் பண்ண அந்த இதை போட்டு அவனும் செல்ஃப் ரிவைவ் ஆயிடுவான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அது பேரானதுப்பா அந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரிவைவ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இதில் கூல்டவுன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 செகண்டோ 80 செகண்டோ உண்டு. ஆனால் அதெல்லாம் ராக்கி போட்டு போட்டுக்கிட்டால் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா
இதாயிரும் ஓகேங்களா, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆயிடுவாங்க எல்லாரும். அண்ட் எனக்கு வந்து ஒரு டவுட், இதில் ஸ்குவாடாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்குவாடாக இருக்கிறதுல நாலு பேரும் சொல்லி முடிஞ்சிட்டாங்கன்னா அந்த செல்ஃப் ரிவைவ் இருக்கும்போது எப்படி எல்லோரும் பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவாங்களா, இல்லை நம்ம கிளாஸ் ஸ்குவாடில் வர மாதிரி அந்த ஹாரிஸ்லின் போட்டு நம்ம வந்து மட்டும் இந்த ஸ்கில் இருக்கும்போது நம்ம மட்டும் இதாகுமா, ரிவே ஆகுமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில ஓகேங்களா. ஆனால் இது ஒரு கேம் சேஞ்சிங் இல்லை, இது டாப் பிளேயர்ஸுக்கு ஒரு பெரிய அடி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். இந்த மாதிரி எதுக்கு தான் கேரக்டர்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில. இன்னும் நம்ம டாப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அன்லிமிட்டெட் ஹெல்த் இருக்கிற மாதிரி கூட கொடுப்பாங்க, அதெல்லாம் தேவையில்ல ஓகேங்களா. இந்த மாதிரி எதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுக்காதீங்க. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அப்டேட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பேர்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ எக்ஸமேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. எவ்வளோ எக்ஸமேட்டு நம்மளுக்கு இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே தள்ளி போய்கிட்டு இருக்குது. எவல்யூஷன் ஸ்கின்ல இந்த ஸ்கின் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போய்ட்டு அதுக்கேற்றாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூட் பாக்ஸு, பேக் பேகு, சர்போர்டு அது இதுன்னு பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் ஓகேங்களா. இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் என்னை பொறுத்தவரை இந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னுக்கு பவர் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம கை வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கெலாம் போட்டு என்னத்துக்கு பற்றி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ரூவாட்ஸ் இருக்கிற ஒரு எவ்வளோ ஸ்கின்னுக்கு நம்மளுக்கு ஏதாட்டும் ஒரு பெரிய ஈவெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதாவது கண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் வீலில் கொடுத்துட்டு நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு ரூபாட மட்டும் அந்த கண்ணு கூட சேர்த்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக வெப் ஈவெண்ட்டில் கொடுக்கலாம். இல்லை இனி வரப்போகிற எல்லா எவ்வளோ ஸ்கின்னும் டோக்கன் டவரில் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போகிற போக்கில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு டோக்கன் டவர் வந்துடுது. என்னப்பா நான் டோக்கன் டவர்னோடனே இன்னொரு டோக்கன் டவர் ஈவெண்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாகணும். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு மெக்லரன் அந்த ஒரு கார் இருக்குது பார்த்திங்களா, அந்த மஞ்சள் கலர் கார் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் டவர் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ரிவார்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இல்லை, இந்த ஒரு காரு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோனு, அது எவல்யூஷன் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாட்டு அந்த இன்குபேட்டரில் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த இன்குபேட்டர் ஸ்டோனு, அடுத்து பார்த்திங்கன்னா வெப்பன் ட்ரையில் வச்சார், டைமண்ட் ட்ரையில் வச்சார், அப்படி தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் மித்தபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெக்லரனில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுது. என்னதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெக்லரன் கொலாபரேஷனில் வர ஒரு ஃபீமேல் பிரெண்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் இருக்கும், அதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் மூணுமே பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுது. ஆனால் இது மூணுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வெப் இவெண்ட் பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க, ஆனால் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு, நல்ல நேர ரிவார்ட்ஸ் எல்லாம் இதில் நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் டைமண்ட் பிடிங்கிட்டு இது போன ரிவார்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. சரி, அதை வந்து பார்த்திங்கன்னா விடுங்க நம்மளுக்கு, அப்போ ஏதோ ஒரு வெப் இவெண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. இந்த மூணு ரிவார்ட்ஸ் வச்சு நம்மளுக்கு ஏதோ ஒரு வெப் இவெண்ட் இருக்குது, ஆனால் மிஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டுற மாட்டாங்க. ஏன்னா கொலாபரேஷனில் வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா விட்டுறக்கூடாது, விட்டால் அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா பிரச்சனையாகும். அதை பொறுத்தவரைலாம் நம்மளுக்கு ஏதோ ஒரு வெப் இவெண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்லிமிட் கஸ்டம், இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ரூம் கார்டுக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா அதாட்டு நார்மல் ரூம் கார்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சொன்னேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் பிளே அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரூம் கார்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஃப்ட் லேண்ட் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அன்லிமிட் ரூம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நடக்க போகுது, நம்மளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இது வந்து அன்லிமிட்டடாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சு நம்மளை தான் வச்சு செஞ்சு விட போகிறாங்க. சரி விட்டுருங்க, எப்படியோ என்னெல்லாமோ பார்த்திங்கன்னா நடத்துதாங்க. அவ்வளோதாங்க கைஸ் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல வழியில் சந்திக்கலாம். பை கைஸ்.